வீட்டு வாடகை விடுவதில் தகராறு. தோட்டத்திற்கு வர சொன்ன திமுக நிர்வாகி அறையில் கட்டி வைத்து தாக்குதல். வெகுண்டெழுந்த பட்டியலின மக்கள் ஆனைமலை காவல் நிலையத்தில் பரபரப்பு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சிக்கு அருகே அமைந்துள்ளது கருப்பம்பாளையம் ஊராட்சி. இங்குள்ள ஈபி கார்டன் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். 33 வயதான இவர் தான் வசிக்கும் சுற்றுவட்டார பகுதிகளில் கட்டிட வேலைகளை செய்து வருகிறார். இவர் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் மணிகண்டனுக்கு சொந்தமாக வீடு ஒன்று உள்ளது. அந்த வீட்டை பூபதி என்பவருக்கு வாடகைக்கு கொடுத்துள்ளார். ஆரம்பத்தில் சமரசமாக இருந்த இவர்களுக்குள் காலப்போக்கில் சிறு சிறு உரசல்கள் ஏற்பட்டு வந்துள்ளது. அதன் நீட்சியாக இந்த வாடகை வீடு விவகாரத்தில் மணிகண்டனுக்கும் பூபதிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இத்தகைய சூழலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போது அங்கு வந்த கருப்பம்பாளையம் திமுக ஊராட்சி மன்ற தலைவரும் மேற்கு ஒன்றிய செயலாளருமான கன்னிமுத்து என்பவர் மணிகண்டனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதற்கிடையில் திடீரென கோபமடைந்த கன்னிமுத்து மணிகண்டனின் வாடகை வீட்டை பூட்டிவிட்டு சாவியை அவரே எடுத்து சென்றுள்ளார். இதனிடையே அதை கேட்ட மணிகண்டனை ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு வருமாறு கூறியுள்ளார். இதையடுத்து உடனடியாக அங்கு சென்று பார்த்தபோது கன்னிமுத்து அங்கு இல்லை. அதன் பிறகு அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது தன்னுடைய தோட்டத்திற்கு வா என கன்னிமுத்து கூறியுள்ளார். இந்த நிலையில் மணிகண்டன் அவருடைய தோட்டத்து வீட்டிற்கும் சென்றுள்ளார். அப்போது மது போதையில் இருந்த கன்னிமுத்து பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த மணிகண்டனை அவரது வீட்டு அறையில் அடைத்து வைத்து கைகளை கட்டி போட்டு கட்டையால் சரமாரியாக தாக்கியுள்ளார். மேலும் இதில் பலத்த காயமடைந்த மணிகண்டனை அக்கம் பக்கத்தினர் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மணிகண்டனை தாக்கிய கன்னிமுத்து மீது ஆனைமலை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் கன்னிமுத்து மீது BCR வழக்கு பதிந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர் இச்சம்பவம் குறித்து வால்பாறை சட்டமன்ற உறுப்பினரான அமுல் கந்தசாமியிடம் முறையிட்டார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி தலைமையில் ஆனைமலை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். அப்போது அங்கிருந்த போலீசாரிடம் குற்றம் சாட்டப்பட்ட கன்னிமுத்துவை ஏன் கைது செய்யவில்லை என்று பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். மேலும் அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையினரிடம் கோரிக்கை வைத்தனர். அதன் பிறகு அங்கிருந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய குறைகளை போலீசாரிடம் தெரிவித்தனர். இதை கேட்டுக்கொண்ட போலீசாரும் இச்சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். பின்னர் அவர்கள் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தற்போது பொள்ளாச்சியில் பட்டியலின இளைஞர் ஒருவரை கட்டி வைத்து தாக்கிய சம்பவம் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் நடந்ததுன்னா அதுக்கு மேல நம்ம இறங்க முடியும். எந்த பாதுகாப்பு தெரியும், உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும், சொல்ல முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுங்க அவளை ஹாஸ்பிட்டல் போறதுக்கு 20 நாளா சத்தம் போட்டாங்க. இருக்கும் இத்தனை பேர்னா ஊரை பயந்துட்டாங்க. இருக்கிறாங்க ஊருக்குள்ள போனா அவன் மறுபடியும் ஏதாவது பண்ணிடுவான்னு இவங்க பயப்படுறாங்க. போலீஸ் போறாங்க. இந்த மக்களுக்கு நான் சொல்றேன், இந்த மக்களுக்கு பாதுகாப்படை போடுங்க. ஒரு காலையில ஒருத்தர் சொல்றா, ஏன்னா நம்ம கேஸ் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டாச்சுங்கிற காலையில பார்த்து இந்த இடத்துல இந்த போட்டோ அனுப்பிச்சுட்டே இருக்கிறாங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.